நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்ட என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீரும் கலந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்று நம் தாயாம் திருச்சபை ஆண்டின் பொதுக்காலம் 17 ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்றைய லூக்கானர் செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைய சிந்தனைக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைய நற்செய்தியின் பின்னணி என்ன என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். வழக்கமாக யூத குருக்கள் தன்னுடைய சீடர்களுக்கு தங்களது தினசரி வாழ்க்கையில் அவர்கள் ஜெபிக்கக்கூடிய சிறிய ஜெபங்களை சொல்லிக் கொடுப்பது ஒரு வழக்கம். இந்த ஒரு வழக்கத்தை தான் திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இதை பார்த்த இயேசுவின் சீடர்கள், திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார், நாங்கள் உங்களுடைய சீடர்கள், எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் இயேசுவே என்று இயேசுவை பார்த்து தன்னுடைய சீடர்கள் கேட்கின்றார்கள். அவர்களின் அந்த ஜெபிக்கக்கூடிய மனநிலையை கண்ட இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இதை நாம் கிறிஸ்து கற்பித்த ஜெபம் என்று நாம் தினமும் நமது வாழ்க்கையில் சொல்லுவது வழக்கமாக இருக்கின்றது. இந்த ஜெபமானது 2 பிரிவுகளை கொண்டுள்ளது என்று புனித அகுஸ்தினார் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். முதல் பகுதியிலே கடவுளை நாம் புகழ்வதாகவும் அவரது பெயர் போற்றப்படுவதாகவும் அவரது அரசு மண்ணுலகிலும் வர வேண்டும் என்று கடவுளை புகழ்வதாகவும், 2வது பகுதியானது நமது தேவைகளை கடவுளிடம் வைத்து கடவுள் அந்த தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற ஒரு பகுதியாகவும் அமைகின்றது. முதல் பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள், கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய ஒரு பேறு பெற்றவர்களாக நாம் இன்று சித்தரிக்கப்படுகின்றோம். நாம் கொடுத்து வைத்தவர்கள், கடவுளை அப்பா என்று அழைக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். திருமுழுக்கின் வழியாக கடவுளை நாம் தந்தையாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அவர் நம்மை அவரது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். எனவே நாம் பேறு பெற்றவர்கள், கடவுளின் பிள்ளைகள் என்ற ஒரு நிலையை பெறுவதற்கு நாம் பேறு பெற்றவர்கள். 2வதாக உமது பெயர் போற்றப்படுக என்று நாம் வாசிக்கின்றோம். நாசியா நகரத்து கிரகோரி சொல்லுவார், எனது வாழ்நாளில் எது எனக்கு பெருமையை தருகிறது என்றால் எனது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடவுளின் திருநாமம் போற்றப்பெற வேண்டும், இதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று அவர் கூறுகிறார். ஆமீர். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் நமது சொற்கள் வழியாகவும் நமது செயல்கள் வழியாகவும் கடவுளின் திருநாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் போற்ற அழைக்கப்படுகின்றோம். 3வதாக கடவுள் கொணர்ந்த அந்த ஒரு இறை அரசு நமது மத்தியில் இன்று வர வேண்டும். இறை அரசு என்பது என்ன? ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு அன்பை பகிரக்கூடிய ஒரு வாழ்க்கை, மன்னிப்பு கேட்பதற்கு முன்பாகவே மன்னிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இறை அரசை நம்மிலே மலரச் செய்கின்றது. இதற்காகத்தான் கடவுள் தன்னுடைய ஒரே மகனை இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு மனிதனாக அனுப்புகின்றார். அந்த கடவுளின் அரசு எனது மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எனது மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று இயேசுவை அன்பை கொடுப்பவராகவும் மன்னிப்பை கொடுப்பவராகவும் புதுமைகளை கொடுப்பவராகவும் வேதனைகளின் நேரத்தில் ஆறுதலை கொடுப்பவராகவும் கடவுள் இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். இந்த ஜெபத்தின் 2வது பகுதி நமது தேவைகளை கடவுளிடம் கேட்பது. எப்படி கேட்க வேண்டும்? அன்றாட உணவிற்காக நாம் வேண்டுகின்றோம். உணவு என்பது ஒரு மனிதனுக்கு உடலுக்கு ஆற்றலை தருவது. அந்த ஆற்றல் இல்லை என்றால் இறைவனை நாம் துதிக்க முடியாது, இறைவனை நாம் போற்ற முடியாது. எனவேதான் எங்களுக்கு அன்றாட உணவை தாரும். எங்களை தீமையில் விளைவிடச் செய்யாதேயும் எங்களை சோதனையிலிருந்து காப்பாற்றியர்களும்
தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றியருளும் என்று இரண்டாவது பகுதியிலே நமது தேவைகளை இரண்டும் வைத்து ஜபிக்கின்றோம். ஆகே இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியிலே நாம் கிறிஸ்து கற்பித்த ஜபத்தை சிந்திக்கக்கூடிய இந்த வேளையிலே முதலில் நாம் இறைவனுக்கு உரிய புகழ்ச்சியை கொடுக்க வேண்டும், அதன் பிறகுதான் நமது தேவைகளை இறைவனிடம் வைக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நமது தேவைகளை இறைவனிடத்தில் வைக்கும் பொழுது நாம் எந்த மனநிலையில் வைக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காக ஒரு அழகிய ஓமையை சொல்லுகின்றார். ஓமையை நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு நண்பர் தன்னுடைய நண்பரின் வீட்டிற்கு இரவு வேளையிலே சென்று அவரது கதவை தட்டி அவரிடம் உணவு கேட்பதை நாம் வாசிக்க கேட்கின்றோம். அந்த நண்பர், நானும் எனது குழந்தைகளும் படுக்கையில் இருக்கிறோம், என்னால் எழுந்து வந்து உணவு கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த நண்பர் விடாது கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். எனவே அந்த நண்பரின் பசிக்காக அன்றி அவர் எனது நண்பர் என்ற ஒரு எண்ணத்திலே கொடுக்காமல் அவர் என்னை தொல்லை செய்து கொண்டிருக்கிறாரே என்ற ஒரு மனநிலையிலாவது அந்த நண்பருக்கு உணவு கொடுப்பார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதன் வரலாற்று பின்னணி என்ன என்று சற்று சிந்திக்கும் பொழுது, இயல்பாகவே யூத குலத்திலே ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து திறக்கப்படக்கூடிய அந்த கதவானது இரவுதான் மூடப்படும். அப்படி பகலிலே அந்த கதவானது மூடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வீட்டு உரிமையாளர் என்னை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தம். அதே போல யூத குலத்திலே அந்தந்த மக்கள் அவர்களுக்கு தேவையான உணவை அவர்களை வீட்டில் செய்து கொள்வது உண்டு. குறிப்பாக ரொட்டிகளை தங்களுக்கு தேவையான ரொட்டிகளை, அன்றைய நாளுக்கு தேவையான ரொட்டிகளை மட்டும் அவர்கள் தயாரிப்பது உண்டு. ஏனென்றால் அளவுக்கு அதிகமாக அவர்கள் தயாரித்தார்கள் என்றால் அது இரவு மீதியாகிவிடும், யாரும் உண்ண மாட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான உணவை மட்டுமே அவர்கள் செய்வது உண்டு. இன்னொன்று, யூத குலத்திலே மக்கள் தங்களது பயணத்தை மாலை வேளையில் தான் தொடங்குவார்கள். ஏனென்றால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களது பயணத்தை மாலை வேளையிலே துவங்குவது அவர்களது இயல்பாக இருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தன்னுடைய நண்பர் மாலை வேளையிலே தனது பயணத்தை தொடங்கி இரவு சாம வேளையிலே தன்னுடைய நண்பரின் வீட்டிற்கு வருகிறார். இடையில் அவர் உணவு உண்ணவில்லை, பசியில் இருக்கிறார். எனவேதான் அந்த தருணத்தில் இரவில் வந்து தன்னுடைய நண்பரின் கதவை தட்டுகின்றார். அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் கதவை தட்டக்கூடாது என்பது இந்த நண்பருக்கு தெரியும். தனது நண்பர் படுக்கையில் இருப்பார் என்பது அந்த நண்பருக்கு தெரியும். இருப்பினும் எனக்கு பசி, அவரை தொந்தரவு செய்தாவது எனது தேவையை நான் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், எப்படியாவது எனது தேவையை அவர் பூர்த்தி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலே அந்த கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். இன்னொன்று நாம் சிந்திக்க வேண்டியது, அந்த காலத்திலே கீழ்த்திசை நாடுகளிலே மக்களின் வீடுகள் எப்படி இருக்கும் என்றால் இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். ஒரு சிறிய அறை தான், ஆனால் அந்த சிறிய அறை இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கும். ஒரு உயர்வான ஒரு பகுதி, தாழ்வான ஒரு பகுதி. இந்த உயர்வான ஒரு பகுதியில் தான் அவர்களது சமையல் பாத்திரங்கள், அடுப்புகள் போன்ற பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கும். கீழ் உள்ள பகுதியில் தான் மக்கள் தூங்குவது உண்டு. ஒரு சிறிய பகுதியில் தன்னுடைய 5-6 பிள்ளைகளோடு உறங்கக்கூடிய அந்த ஒரு நண்பர் படுக்கையில் இருக்கிறார். இந்த நண்பரின் கதவு தட்டக்கூடிய அந்த சத்தம் இவரை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது. சிறிய இடம் என்பதால் அனைவரும் ஒருவரை ஒருவர் நெருக்கி தான் படுத்துக் கொண்டிருப்பார்கள். பிறகு இது குளிருக்கும் அவர்களுக்கு இதமாக இருக்கும் என்று நெருக்கி நெருக்கி படுத்திருப்பது உண்டு. இந்த நண்பர் ஏன் எழுந்து அவருக்கு உணவு கொடுக்கின்றார் என்றால் அவர் கதவை தட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தட்டல் சத்தமானது என்னை மட்டுமல்ல எனது குடும்பத்தில் உள்ள அனைவரையுமே தொந்தரவு செய்திருக்கும், அனைவரும் விழித்திருப்பார்கள், இதற்கு மேலும் நான் எழுந்து உணவு கொடுக்காமல் இருந்தால் எப்படி என்ற ஒரு மனநிலையில்தான் எழுந்து அவருக்கு உணவை கொடுக்கின்றார். இதுதான் பின்னணி. இந்த ஒரு ஓவை எனக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, எனது ஜெபம் இறைவனிடம் வைக்கப்படும் பொழுது இறைவனை அது தொந்தரவு செய்வதாக இருக்கக்கூடாது. இறைவனுக்கு தெரியும் எனது தேவை என்ன, இப்பொழுது இன்று எனக்கு என்ன தேவை என்பது இறைவனுக்கு தெரியும். தெரிந்தும் ஏன் இறைவன் எனக்கு தரவில்லை என்று நாம் அவரை கேள்வி கேட்கக்கூடாது. எந்த சூழ்நிலையில் தர வேண்டும், நம்முடைய வேலை இறைவனிடம் வேண்டுவது மட்டுமே. தருவதும் தராமல் இருப்பதும் இறைவனுடைய சித்தம். ஆனால் கண்டிப்பாக நாம் வேண்டக்கூடிய ஜபங்கள் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் கேட்கப்படும் என்ற ஒரு விசுவாசத்திலே அந்த நண்பரை போல, அந்த நண்பர் தொடர்ந்து கதவை தட்டியது போல நாமும் விசுவாசத்தோடு நமது ஜபத்தை இறைவனிடம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு விசுவாசமும் அந்த ஒரு நம்பிக்கையும் தான் நமது ஜபத்தை இறைவன் கேட்க செய்யும். இதைத்தான் கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஜபியுங்கள், உங்களது தேவைகளுக்காக ஜபியுங்கள்,
தொடர்ந்து வேண்டுதல். இதை நமக்கு இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. ஆபிரகாம் தன்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கின்றார். அங்கு 50 பேர் இருந்தால் அவர்களை விட்டுவிடுவீர்கள், 50 நல்லவர்கள் இருந்தால் விட்டுவிடுவீர்களா? 45, 40, 30 என்று குறைத்து கொண்டே ஒரு நல்லவர் இருந்தாலாவது அந்த நகரை அழிக்காமல் இருப்பீர்களா என்று கேட்ட பொழுது கடவுள் சொல்கிறார், அந்த நகரத்திலே ஒரு நபர் நல்லவராக இருந்தாலும் சரி, அந்த நகரத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று 50லிருந்து 1 வரை கடவுளின் மனநிலையை தன்னுடைய ஜெபத்தின் வழியாக ஆபிரகாம் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆக இயேசு கிறிஸ்தின் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது முழுமையான நம்பிக்கை நிறைந்த விசுவாசம் நிறைந்த ஜெபத்தின் வழியாக கடவுளின் திட்டத்தை கூட நம்மால் மாற்ற முடியும் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய நற்செய்தியும் முதல் வாசகம் நம் முன் வைக்கின்றது. ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இறைவன் எனது தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் ஜெபிப்போம். ஜெபித்ததை நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.